Hi ஃப்ரெண்ட்ஸ் welcome பேக் to my சேனல் நம்ம இன்னைக்கு சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கு பார்த்திங்கன்னா படிச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது யார் வேணாலும் இந்த ஒர்க்கை பண்ணலாம் இது முக்கியமாக பெண்களுக்கு ரொம்பவே ஒரு உகந்த வேலைன்னு சொல்லலாம் இது ஆண் பெண் ரெண்டு பேருமே செய்யலாம் யார் வேணாலும் வீட்டில் இருந்துட்டு என்னன்றதை டீட்டெயில்டாக வந்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லரிங் வீட்டில் இருந்தே பண்ணிவிட்டு எப்படியே அர்ன் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் போட்டிருக்கேன் அது மாதிரி டெய்லரிங் தெரியாதவங்க எப்படி வீ வீட்லேயே இருந்துட்டு ஆன்லைன் மூலமாக கற்றுக்கிறது அதுவும் பே பண்ணாமல் ஃப்ரீயாகவே கற்றுக்கிறதுன்றது மாதிரி வீடியோஸ் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதனுடைய லிங்க் தர ஐ பட்டனில் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எது பார்த்திங்கன்னா டெய்லரிங் சம்மந்தமான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருந்துகிட்டே தாராளமாக பண்ணலாம் நமக்கு வந்துட்டு சேஃப் அண்ட் செக்யூராகவும் இருக்கும் அதே சமயம் இதுக்கு ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது குறைந்த முதலீடு தான் இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்கோ தாராளமாக நீங்கள் நான் சொல்லக்கூடிய அந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாப் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு வீட்டில் தையல் மிஷின் கண்டிப்பாக ஒன்றாவது வச்சுருக்கணும் நீங்கள் குறைஞ்சபட்சம் வச்சுட்டு உங்களுக்கு டெய்லரிங் நல்லா தெரிஞ்சிருந்ததுன்னா தாராளமாக இந்த ஜாப் எடுத்து நீங்கள் பண்ணலாம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் இப்போ ஒரு கம்பெனியை பற்றி டீட்டெயில்டு சொல்கிறேன்னா ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷனாக எனக்கு தெரிஞ்சுது சரி நிறைய பேருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் உமனுக்கு யூஸ் ஆகுமேன்ற ஒரு நல்லெண்ணத்தில் தான் நான் அந்த வீடியோவாக நான் போ போஸ்ட் பண்ணுறேன் எனக்கும் அந்த கம்பெனிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது ஜஸ்ட்டு எனக்கு ஒரு நல்ல விஷயமாக பட்டதுனால நான் இதை போஸ்ட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது நான் ஏதோ அவங்கக்கிட்ட பணம் வாங்கிட்டு இந்த வீடியோ போடுறேன் அப்படின்லாம் யாருமே நினைக்காதீங்க நான் வீடியோவில் வெளிப்படையாக சொல்லிட்டேன் இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சு நீங்கள் கால் பண்ணி என்கொயரி பண்ணிவிட்டு உங்களுக்கு சேஃபாக இருந்ததுன்னா ஜாயின் பண்ணி உங்களுக்கு நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் என்னைக்கிட்டே கேட்குறத விட டைரெக்டாக கான்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன் அதில் கால் பண்ணி கேளுங்கள் அவங்களே உங்களுக்கு எல்லாமே விளாவறியாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிடுவாங்க நான் இந்த கம்பெனிக்கு கால் பண்ணி என்கொயரி பண்ணியிருந்தேன் டி இந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக அவங்க எனக்கு டீட்டெயில் சென்ட் பண்ணுறேம்மா நீங்கள் பாருங்க உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதன்தான் ஒரு வீடியோவாக நான் மேக் பண்ணி உங்களுக்கு போடலாமேனு சொல்லிட்டு நான் இப்போ இதை போடுறேன் அவங்க சென்ட் பண்ணியிருந்ததில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்கீம் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுத்துருந்தாங்க அதை தான் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்க போகிறீங்க அதில் பார்த்தீங்கன்னா எழும்பி பிரகாஷின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு திட்டம் சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா பிரத்யேகமாக வீட்டில் இருக்கும் பெண்கள் ஒன்று முதல் நான்கு தையல் மிஷின்கள் வைத்து வேலை கிடைக்காமல் போராடி வருகின்றனர் இவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ள இத்திட்டம் இத்திட்டத்தில் இரண்டு கட்டங்களாக நிறைவேற்ற உள்ளோம் முதலில் ரூபாய் இருநூறு பணம் செலுத்தி எங்களிடம் இருந்து ஒரு மாதிரி ஆடை மற்றும் அதனுடைய இரண்டு கட்பீஸ் வாங்கி கொள்ள வேண்டும் அதை திறம்பட தைத்து எங்களுக்கு அனுப்பி தர வேண்டும் நீங்கள் தைத்ததை நாங்கள் சரிபார்த்து திருப்தியாக இருந்தால் அதற்கான சிஎம்டி கட்டணம் முடிவு செய்த பின் ரூபாய் மூவாயிரம் அல்லது உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப செலுத்த வேண்டும் உதாரணமாக சுமார் நூற்றி ஐம்பது பீஸ் கட் செய்து உங்களுக்கு அனுப்பி தருவோம் உங்களிடம் இருந்து அதை தைத்து ஆடைகளை பீஸ் ரேட் கொடுத்து நாங்கள் வாங்கிக் கொள்வோம் அந்த ரெடிமேட் ஆடையின் பீஸ் ரேட் கீழ்கண்டவாறு நிர்ணயிக்கப்படும் உதாரணமாக தையல் துணி இருபது ரூபாய் தையல் நூல் ஒரு ரூபாய் ஐம்பது பைசா பி சார்ஜ் ஒரு ரூபாய் போக்குவரத்து செலவு இரண்டு ரூபாய் தையல் கூலி இருபத்தைந்து ரூபாய் மற்றும் ஜிஎஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் போன்றவற்றை அடங்கும் தையல் கூலி உங்களுக்கு இரண்டு சாம்பிள் பீஸ் தைக்க கொடுக்கும் போதே தெரிவிக்கப்படும் அதற்கு நீங்கள் ஒப்புக்கொண்ட பின்னரே உங்களுக்கு மொத்த பீஸ்கள் அனுப்பி வைக்கப்படும் இது மட்டும் நீங்கள் மூவாயிரம் ரூபாய் அல்லது உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப முதலீடு செய்ததற்கு ஐந்து பர்சன்டேஜ் வட்டியாக நூற்றி ஐம்பது ரூபாய் பீஸ் ரேட்டுடன் சேர்த்து வழங்கப்படும் இந்த முறையில் பணம் செலுத்தி நீங்கள் உங்கள் தொழிலை எங்களுடன் இணைந்து ஆரம்பிக்கலாம் முதல் முறை நாங்கள் துணி அனுப்பும் பொழுது போக்குவரத்து சேவைகளை நாங்களே ஏற்றுக்கொள்வோம் இரண்டாவது தடவையிலிருந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் திட்டத்துக்கு அவங்க செகண்ட் திட்டம் என்னன்னு பார்க்கலாம் இத்திட்டத்தில் பிரத்யேகமாக பெண்களுக்கென்று உருவாக்கப்பட்டது நமது நாட்டில் இருபத்தைந்து வயது முதல் ஐம்பது வயதிலான பல பெண்கள் வீட்டில் குழந்தை வளர்ப்பை முன்னிட்டு வேலைக்கு செல்லாத இயலாமல் வீட்டில் முடங்கியுள்ளனர் அவர்கள் தங்களது உழைப்பினால் குடும்பத்தை மேலும் வசதியாக நடத்த விரும்புகின்றனர் குடும்ப சூழ்நிலை காரணமாக வீட்டை விட்டு வெளியே செல்ல இயலாத நிலையில் உள்ளனர் இத்திட்டம் இவர்களை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டது இத்திட்டத்தின் மூலம் பெண்கள் வீட்டில் இருந்தபடியே எங்கள் ரெடிமேட் ஆடைகளை மிக குறைந்த முதலீட்டில் விற்று தொழில் தொடங்கலாம் முதலில் ரூபாய் ஐயாயிரம் மதிப்பிலான ரெடிமேட் ஆடைகளை ரூபாய் மூவாயிரம் செலுத்தி முப்பத்தைந்து ஆடைகள் வாங்கி முதல் வியாபாரத்திலேயே குறைந்தது ஐநூறு முதல் ஆயிரம் வரை சம்பாதித்து வாய்ப்புள்ளது பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை காரணமாக ரூபாய் மூவாயிரம் செலுத்தி ஆடைகளை வாங்க முடியாத பட்சத்தில் ஐநூறு அல்லது ரூபாய் ஆயிரம் செலுத்தி ரெடிமேட் ஆடைகள் ஹோல்சேல் ரேட்டில் எங்களிடம் வாங்கி விற்பனையை துவங்கலாம் இத்திட்டத்தில் இத்துடன் முப்பத்தைந்து ஆடைகளுக்கான அட்டவணை இணைத்துள்ளோம் அவற்றை நீங்கள் முழுமையாக பார்த்து திருப்தியான பின்னர் உங்களின் விருப்பப்படி ரூபாய் அனுப்பினால் நாங்கள் ஆடைகளை உங்களுக்கு அனுப்புவோம் இதற்கான போக்குவரத்து செலவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இத்திட்டத்தில் இருபத்தி ஒரு வயது முதல் ஐம்பது வயது வரை பெண்கள் வீட்டில் இருந்தபடியே சம்பாதித்து மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கென்று இயற்றப்பட்டது இப்படியான உங்கள் வியாபாரத்தை ஒவ்வொரு மாதமும் கூட்டிக்கொண்டே செல்லலாம் நாங்கள் அனுப்பும் ஆடைகள் ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடைகள் அடங்கும் இவற்றை கொண்டு நீங்கள் உங்கள் ஊரில் உள்ள கடைகளுக்கு சென்றும் ஆர்டர் எடுக்கலாம் நீங்கள் பணம் செலுத்தி எங்களிடம் ரெடிமேட் வாங்கும் முன் அவற்றை பற்றி மேலும் அறிந்து கொள்ள இத்துடன் அட்டவணை அனுப்பியுள்ளோம் எங்களோடு சேர்ந்து நீங்களும் வளர உங்களை வாழ்த்தி அழைக்கின்றோம் நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு ரெடிமேட் ஆடைகளின் படங்களும் எங்களிடம் உள்ளது அப்படங்களை வாட்ஸ்அப் குரூப் மூலம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு அனுப்பி நீங்கள் உங்கள் பிஸ்னஸை துவங்கலாம் முதலில் வீட்டில் இருந்தபடியே இந்த டீட்டெயில் தான் அந்த கம்பெனியில் நான் என்கொரி பண்ணப்போ அவங்க எனக்கு சென்ட் பண்ணியிருந்தது அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் இது அப்புறம் அவங்க பிஸ்னஸோட ஓனரோட நம்பர் எல்லாமே கொடுத்துருந்தாங்க அதில் நான் அதில் தான் கால் பண்ணிவிட்டு நான் கேட்டேன் கேட்டதுக்கு அவங்க இப்படி சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில் அப்புறம் அவங்க இருக்கக்கூடிய லொக்கேஷன்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக ஜென்யூனாக தான் இருக்கும் நீங்களும் உங்களோடைய திருப்திக்கு நல்லாவே விசாரிச்சுக்கோங்க விசாரிச்சுட்டு இந்த பிஸ்னஸை நீங்கள் எடுத்து பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள் வீட்டில் இருந்துகிட்டே பண்ணலாம் ஈஸியாக வந்து விலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப் ரேட்டில் தான் இருக்குது அவங்க கொடுத்துருக்கறத பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட்லேயும் போய் பார்த்தா தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க அனுப்பிச்சிருந்த கேட்லாக் ட்ரெஸ்ஸு மெட்டீரியல்ஸ்லாம் என்னென்னன்றது குழந்தைங்கிறது ஆண் பெண் எல்லாருக்குமே ட்ரெஸ்ஸையும் சாம்பிள் பீஸ் மாதிரி ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் இதில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி நல்லா ஃபுல்லாக டீட்டெயில்டாக விசாரிச்சுக்கோங்க விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணுறத பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் அது ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பட் இந்த கம்பெனிக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது எனி டவுட் என்ன கேட்குறத விட நீங்கள் அவங்கள கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆகிடும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன் நிறைய வீடியோஸ் இது மாதிரி இருந்தே பண்ணக்கூடிய பிஸ்னஸ் சம்மந்தமாக போட்டிருந்தேன் அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னோடய ஓன் கம்பெனி மாதிரி நினச்சிட்டு நீங்கள் என்கிட்ட தான் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க நான் அதை கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை கேளுங்க இருந்தாலும் நீங்கள் நான் சொல்லக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்பை பற்றி ஏதாவது டீட்டெயில் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன்னா நீங்கள் டேரெக்டாக அவங்களே கால் பண்ணி கேட்டாலே அவங்ககிட்டேருந்து உங்களுக்கு முழு தகவல் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு கிளாரிஃபை ஆகிடும் அதுக்காக தான் நான் மென்ஷன் பண்ணுறேன் அதை மாதிரி இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது அகைன் நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக எனக்கு தெரிய வந்துச்சு அதை நான் இப்போ என்னோட சேனலில் நான் போடுறேன் இதில் வந்து சேர்றதும் சேராததும் அது உங்களோட விருப்பம் தான் பட் வந்துட்டு இது ஒரு நல்ல ஸ்கீமாக தெரிஞ்சது வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்க்குலாம் அதனால் நான் இது ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி எதுவும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவில் சொன்ன இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் அப்போ தான் எனக்கு ஒரு உத்வேகம் வந்து இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை தேடி தேடி உங்களுக்காக நான் போடுறதுக்கு எனக்கு ஒரு ஆர்வம் வரும் அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ பாய்